வணக்கம் மாணவர்களே, இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போவது உயிர்மை எழுத்துக்களில் ஓ வரிசை. அதாவது, சென்ற வகுப்பில் நாம் பார்த்த ஓ வரிசை எழுத்துக்களுக்கு ஒற்றை கொம்பும் துணைக்காலும் சேர்த்து எழுதினோம். இப்பொழுது ஓ வரிசை எழுத்துக்களுக்கு இரட்டை கொம்பும் துணைக்காலும் சேர்த்து எழுத வேண்டும். அதாவது, புள்ளி நீக்கிய மெய்யெழுத்துக்கள் இரட்டை கொம்பிற்கும் துணைக்காலுக்கும் நடுவில் வர வேண்டும். சரிங்களா? இரட்டை கொம்பு போட்டு புள்ளி நீக்கிய மெய்யெழுத்து போட்டு அதுக்கப்புறம் துணைக்கால் சேர்த்து எழுத வேண்டும். இக் ஓ கோ, இக் ஓ கோ, இங் ஓ ஓ, இங் ஓ ஓ, இச் ஓ சோ, இச் ஓ சோ, இஞ்ச் ஓ ஞோ, இஞ்ச் ஓ ஞோ, இட் ஓ டோ, இட் ஓ டோ, இன் ஓ நோ, இன் ஓ நோ, இத் ஓ தோ, இத் ஓ தோ, இந்த் ஓ நோ, இந்த் ஓ நோ, இப் ஓ போ, இப் ஓ போ, இம் ஓ மோ, இம் ஓ மோ, இ ஓ யோ, இ ஓ யோ, இர் ஓ ரோ, இர் ஓ ரோ, இல் ஓ லோ, இல் ஓ லோ, இவ் ஓ வோ, இவ் ஓ வோ, இன் ஓ நோ, இன் ஓ நோ. வாசிப்பு பயிற்சி. கோ ல இம், கோலம். கோ ல இம், கோலம். சோ ல இம், சோளம். சோ ல இம், சோளம். தோ ல இன், தோளன். தோ ல இன், தோளன். நோ இட் டு, நோட்டு. நோ இட் டு, நோட்டு.
மோதிரம் 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 மோதிரம். மாணவர்களே, எழுத்து கூட்டி வாசிச்சு வாசிச்சு பாருங்க, அப்பதான் வாசிக்க வரும், சரிங்களா? நன்றி மாணவர்களே.